ஹலோ எவ்ரிபடி, நம்மள பல பேர் மனசுல தவறாம வர்ற கேள்வி, மனசாட்சி இல்லாம அநியாயம் பண்றவங்கலாம் நல்லா இருக்காங்க, பட் நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, யார் ஒருத்தருக்குமே அவங்க லைஃப் ஸ்டைல் வச்சு நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. யார் மனதளவுல நிம்மதியா இருக்காங்களோ அவங்க தான் உண்மையான பாக்கியசாலிகள். கடவுள் ஏன் என்ன மட்டும் இவ்வளோ சோதிக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுள் யாரை பக்குவப்படுத்தணும்னு விரும்புகிறாரோ அவங்களுக்கு தான் சோதனைகள் அதிகமாக தருவார். யோசிச்சு பாருங்க, நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஜம்முன்னு இருந்தோம்னா மனிதர்களை பற்றி தெரியாமல் உலகத்தை பற்றி தெரியாமல் அப்படியே போயிடும். அதுவே கஷ்டங்கள் வரும்போது தான் நம்ம பக்குவப்படுவோம். அப்போ பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே யோசிச்சு பாருங்க, நமக்கு உடல் தொந்தரவோ இல்லை உயிருக்கு ஆபத்தோ அந்த மாதிரி நேரங்களில் நமக்கு அது மட்டும்தான் மைண்டில் இருக்கும். நம்மளை சுற்றி வர எந்த கமிட்மெண்ட்ஸுமே ஞாபகம் வராது. ஸோ எப்போ பிரச்சனை வந்தாலுமே நீங்கள் ஒன்றே ஒன்று யோசிச்சுக்கோங்க, இன்னும் எனக்கு கை கால் நல்லா இருக்குது, உயிர் இருக்குது, அதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு. ஸோ எது வந்தாலுமே ஜஸ்ட் தள்ளி நின்று பாருங்கள், பூத கண்ணாடி வச்சு அதை பெருசாக பார்க்காதீங்க, அப்போ தான் லைஃப் ஸ்மூத்தாக போகும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.